அனுதின மன்னா. இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதமான இறைவார்த்தை. திருப்பாடல்கள் 121 அதிகாரம் 7 இறைவார்த்தை. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இம்மானுவேல். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இனம் புரியாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு கலக்கம் நம்முடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தையின் வழியாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். என்ன? ஆண்டவர் உம்மை, அதாவது இம்மானுவேலாகிய கடவுள் தந்தை நம் ஆண்டவர், எல்லா தீமையினின்றும் நம்மை பாதுகாப்பார், அவர் நமது உயிரை காத்திடுவார் என்ற ஒரு இறைவார்த்தை. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்கள், சில செய்திகளை கேட்டு பல நேரங்களில் நம்முடைய உள்ளம் பதபதக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்மை தாயின் கருவில் உருவெடுத்த நம் ஆண்டவர் நம்மை முற்றிலும் அறிந்தவராயிருக்கிறார். அவரே நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாமல் நமது வாழ்க்கையில் எதுவென்றும் நடக்கப் போவது இல்லை. காரணம், நாம் அவரை நம்பி இருக்கிறோம், நாம் அவருடைய மக்களாக இருக்கிறோம், நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நமது மேய்ப்பராக, தகப்பனாக, நமது ஆயராக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, உலகத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள், நிகழ்வுகள் நடந்தாலும் என்னை படைத்தவர், நான் ஆராதிக்கிறவர் என்னை பாதுகாப்பார், நான் நம்பியிருக்கிறவர் எனக்கு துணையாய் வருவார் என்கிற உறுதியோடு, நம்பிக்கையோடு கூட இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை தளரவிடாதிருக்க முயற்சி எடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை காத்து வழி நடத்துவார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் அதிகமாக நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க முன்வாருங்கள். அவர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளை அவர் புகலிடமாய் பாதுகாத்து வழிநடத்துவார். ஆக பயங்களை விட்டு விடுவோம், கவலைகளை விட்டு விட்டு ஜெபிக்க முன்வருவோம். அவர் நம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாத்து நம்மை வழிநடத்துவார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, நீரே எங்களை பாதுகாக்கிறவரும் பராமரிக்கிறவருமாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. பல நேரங்களில் பலவிதமான செய்திகளை கேட்டு எங்கள் உள்ளம் கலங்குகிறது ஆண்டவரே. ஆனாலும் நீரங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக. நீரே வழிநடத்தும், நீரே ஆசீர்வதியும். எல்லா விதமான தீமைகள், தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாத்தருள்வீராக. அன்பின் தெய்வமே, எங்கள் தேசத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை எல்லாம் நீங்கி யாரும் மூச்சு திணறலோடு மறிக்காத வண்ணம் ஆண்டவர் தேவைகளை சந்திப்பீராக. நீரே எங்கள் தேசத்தின் மீது மனமிறங்கி உங்கள் தேசத்தை பாதுகாத்தருள்வீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் நீரை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.